நமது தமிழ் பாரம்பரியத்தின் மிகப்பெரிய மூலிகை மகத்துவத்தின் சங்கமமாம் பிரண்டை. இப்ப ஏற்பட்ட பிரண்டையை உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவதில் இயற்கை இந்தியா பெருமகிழ்ச்சி அடைகிறது. போசம்பட்டி இயற்கை ஆனந்தம் அதை வழி நடத்துகிறது. தமிழ் பாரம்பரியத்துல சொல்லுவாங்க எல்லாரும், வாழ்க்கை பிறண்டு போக கூடாதுன்னா பிறண்டைய நம்பு, வாழ்க்கையே பிறண்டு போக கூடாதுன்னா உன் நண்பனை நம்புன்னு சொல்லுவாங்க. அப்ப நண்பனுக்கு இணையா ஒரு பிறண்டை இருக்குன்னா அது வேலியில இருக்கு, இப்ப கிழுவையில படந்திருக்கு, கல்லியில படந்திருக்கு, ஒரு பனைமரத்துல படந்திருக்கும், ஒரு வாகமரத்துல படந்திருக்கும், ஒரு சூராம்பத்தையில படந்திருக்கும், காராம்பத்தையில படந்திருக்கும். இது பாரம்பரியம். அன்னைக்கு வேலியில எல்லாம் நம்மளுடைய மூலிகைகள் விளைஞ்சு கிடந்துச்சு. என்னைக்கு வேலிக்கால் வந்துச்சோ அன்னையிலிருந்து மூலிகை இல்லாம போச்சு. இருந்தாலும் இப்ப நான் வேலிக்கால் நட்டு உயிர் வேலிய அமைச்ச காரணத்தினால வேலிக்கால் உள்ள இருக்கு. அதை சுத்தி முன்புறமும் பின்புறமும் உயிர் வேலி அமைச்சதுனால எங்க பார்த்தாலும் எனக்கு மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகையில தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க பிரண்டை. அப்ப நண்பனுக்கு நிகரா இருக்கக்கூடிய பிரண்டை நமக்கு எப்படி மகத்துவமாகுது அப்படிங்கறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் இதனுடைய பயன்பாடு எல்லாரும் எளிமையா புரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட பயன்பாட்டுல பிரண்டை துவையலாக அரைக்கலாம், பிரண்டை தொக்காக பண்ணலாம், பிரண்டை குழம்பாக வைக்கலாம், பிரண்டை பொடி இன்னைக்கு மருத்துவத்துல பயங்கரமா பயன்பட்டுகிட்டு இருக்கு. எல்லா நவதானிய கடையிலையும் பிரண்டையை பிரண்டை கொடியை உலர வைத்து காய வைத்து பொடி செய்து மருத்துவத்தில் பயன்படுத்துகிறார்கள். அது சர்க்கரை கொல்லி நோய்க்கும் அது பயன்படுகிறது, மற்ற இதர மருத்துவத்திலும் பயன்படுகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது. ஆக இப்பேற்பட்ட பிரண்டையின் ரகசியத்தில் அதை துவையலாக அரைத்து சாப்பிடும் பொழுது அது நார்ச்சத்து மிகுந்த காரணத்தினாலும் பல்வேறு வகையான நுண் சத்துக்களை தாது உப்புக்களை தாதுக்களை அடைந்த காரணத்தினாலும் அதை உணவாக உட்கொள்ளும் பொழுது உணவோடு கலந்து உட்கொள்ளும் பொழுது சாதத்தோட சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து பிரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளவு சுவையா இருக்கும். இப்ப தேங்காய் துவையல் சாப்பிட்றது மாதிரி இருக்கும், பிரண்ட துவையல் ஒரு வித்தியாசமான சுவையோடு இருக்கும், மனமும் குணமும் ருசியும் அதிகம். அதை சாப்பிடும் போதே சாப்பிடணும்னு நினைக்கும் போதே உணர்வு நாளங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு உமிழ்நீரே சுரக்கும்னா பாத்துக்கோங்களேன், அது வயிற்று பகுதியில போகும்போது நம்மளுடைய மலச்சிக்கலை எல்லாம் போக்கிடுது. மலச்சிக்கல் போயிடுச்சுன்னா மனச்சிக்கல் எல்லாம் போயிடுங்கயா. அதனாலதான் அது நண்பனோட இணையா இருந்திருக்குயா. கை கால் வலி, முட்டி வலி, மூட்டு வலி, குடைச்சல் எல்லாம் போக்குதுயா. அதனுடைய தாது பலம் கால்சியம் சத்து எலும்ப பலப்படுத்துது, நரம்ப பலப்படுத்துது, ஆண்மை பெருக்கத்தை உறுதி செய்து அப்ப குடுகுடு கிழவனை எல்லாம் குமரனா மாத்துது. அப்ப பெண்களுக்கு அது பக்கபலமா இருக்கிறதுனால அவங்கள தலை நிமிர்ந்து நடக்க வைக்குது. தலையில ஒரு கொடை நிறைய தண்ணியை தூக்கிக்கிட்டு போனாலும் கழுத்து பொடி ஆட அப்படியே ஊக்கமா இருப்பாங்க, நெஞ்ச நிமித்தி இருப்பாங்க. அப்ப தமிழ் பாரம்பரியத்துல இப்பேற்பட்ட மூலிகைகளை எல்லாம் வாரத்துக்கு இரண்டு முறையாவது நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா இப்ப பெண்கள் எல்லாம் கர்ப்ப காலத்துல ஃபோலிக் ஆசிட் மாத்திரை சாப்பிடுங்கிறாங்க, அசிட்டிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிடுங்கிறாங்க, பல்வேறு வகையான இந்த தாது பொருட்கள் எல்லாம் இயற்கையில கிடைச்சது போய் இன்னைக்கு செயற்கையா மருத்துவமனையை தேடுறோம், மருத்துவரை தேடுறோம். இன்னைக்கு பாரம்பரியத்துல எல்லாமே சுகப்பிரசவமா இருந்துச்சு, நிம்மதியா இருந்துச்சு வாழ்க்கை. நம்மளுடைய இளைஞர்கள் எல்லாம் வீரம் மிகுந்தவர்களா இருந்தாங்க, விவேகம் மிகுந்தவர்களா இருந்தாங்க. அன்னைக்கு ராணுவத்துக்கு ஆள் எடுக்கணும்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்தான். இன்னைக்கு ராணுவத்துக்கு கூட ஆள் கிடைக்காத நிலை என்னன்னா பாரம்பரியம் போச்சனாலதான் ஐயா. அதனால இயற்கையோடு இணைந்து வாழ ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வேலியா இருந்தாலும் சரி, காட்டை சுற்றி இருக்கக்கூடிய வேலியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மூலிகையில் நிறைந்து இயற்கையோடு இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட பிரண்டை நமக்கு நண்பனா இருக்குது. நம்ம சிவலோக பதவி அடையும் பொழுது பெரியவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அவர்கள் மண்ணுக்கு விதைக்கப்பட்டு தலைமாட்டுல பிரண்டையத்தான் நட்டாங்க. ஏன்னா அந்த மண்ணுக்கு உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய கெட்ட வாயுக்களை ஆகாயத்தோடு நல்ல வாயுக்களாக இணைப்பதில் இயற்கையோடு சேர்ந்த இறைவனாக பிரண்டை பட்டது. அந்த பிரண்டையை
நாம் இயற்கையோடு இறைவனாக போற்றுவோம், நண்பனோடு நண்பனாக போற்றுவோம், நாளும் நலம் பெறுவோம். இயற்கை இந்தியா மலர வேண்டும் என்றால் இயற்கையோடு இணைய வேண்டும். உங்கள் இயற்கை சின்னையா நடேசன், நன்றியோடு. போசம்பட்டி இயற்கை ஆனந்தம் உங்களை அழைக்கிறது. நன்றி.